பாட்கட்டி உற்பத்தி சீஸ் தயாரிப்பு சீஸ் ப்ரொடக்ஷன் நம்ம வந்து நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ சீஸ் தயாரிப்பு வந்து இலங்கையிலையும் சீஸ் வந்து தயாரிக்கிறாங்க சரியா ரைட் ஆனால் சுவிஸ்ல தயாரிக்கிற சீஸ் தான் என்ன செய்யறது அப்படின்னா சுவிஸ்லையும் இத்தாலியிலையும் தயாரிக்கிற சீஸ் தான் என்னது அப்படின்னா உலகத்திலேயே என்னது அப்படின்னா அந்த மிகவும் என்னது பிரசித்தி பெற்றதாக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா கருதுறோம் சரியா பிரசித்தி அதுதான் அது அந்த சுவிஸ் சீஸ் தான் என்ன செய்யுது அப்படின்னா விலையும் கூடவாக என்ன செய்யணும் இருக்கும் இட்டாலியன் அல்லது சுவிஸ் சீஸ் வந்து விலையும் கூடவாக என்ன செய்யணும் இருக்கும் இல்லையா ரைட் அப்ப நாங்கள் இதை கொஞ்சம் பார்ப்போம் ரைட் அப்ப முதலாவது வந்து என்ன செய்யறது அப்படின்னா சீஸ் தயாரிக்கிற நேரம் நாங்கள் இங்கேயும் நாங்கள் மூலப்பொருளாக நாங்கள் என்னத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னா பாலத்தான் நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா மூலப்பொருளாக நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சரியா அப்ப இங்க வந்து என்ன செய்யறது அப்படின்னா இங்க நாங்கள் ரோ மில்க் அப்படின்னு ஒண்ணு பயன்படுத்துறோம் RAW ரோ மில்க் சரியா ரோ மில்க் அப்படிங்கிறது தமிழ் பேர் வந்து கறந்த பால் அப்படின்னு சொல்றது சரியா தமிழ் பேர் வந்து என்னது கறந்த பால் சரியா ரைட் அப்ப இந்த கறந்த பாலுக்கும் இந்த பாச்சரேற்றிய பாலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த கறந்த பாலையும் இதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம் சரியா எதுக்கு சீஸ் உற்பத்திக்கு இந்த கறந்த ரோ மில்க்கையும் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம் பாச்சரேற்றம் செய்யப்பட்ட பாலையும் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோமாக இருந்தால் இந்த கறந்த பால் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பாச்சரேற்றம் செய்ய மாட்டாங்க நேரடியாக என்ன செய்யறது அப்படின்னா சூடாக்குன பிறகு என்ன செய்யறது அப்படின்னா சூடாக்குன பிறகு என்ன செய்யறது அப்படின்னா ப்ரோசஸ்க்கு என்ன செய்யறது அப்படின்னா அப்படியே நேரடியாக என்ன செய்யறதுன்னா செலுத்துறது சரியா இப்ப இதன் போது என்ன செய்யும் அப்படின்னா இந்த ரோ மில்க்ல சீஸ் தயாரிக்கிறனால அதோட போஷண பெருமானம் என்ன செய்யப்படும் அப்படின்னா பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்கும் இந்த பாச்சரேற்றம் செய்யற நேரம் சில வேளை நாங்கள் உயர் வெப்பநிலைக்கு தானே நாங்கள் வெப்பப்படுத்துறோம் எத்தனை 71 பாகைசிக்கு 15 செகண்ட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெப்பப்படுத்துறோம் அப்படி வெப்பப்படுத்துற நேரம் சில வேளைகளில் அந்த பாலில் உள்ள புரதம் வந்து அமைப்பழிவிற்கு உள்ளாகும் சரியா இப்ப சில வேளைகளில் அமைப்பழிவிற்கு உள்ளாகுனா அந்த பால் போஷண பெருமானம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குறைக்கப்படும் சரியா அப்ப அதனாலதான் என்ன செய்யறது அப்படின்னா அப்ப ரெண்டு மில்கையும் இதுக்காக பயன்படுத்தும் சரியா ஆனா இந்த வீடுகள்ல தயாரிக்கிற நேரம் வீடுகள்லயும் இந்த குடிசை கைத்தொழிலாம் இதை செய்யறாங்க சீஸ் தயாரிக்கிறத சரியா குடிசை கைத்தொழில என்ன செய்யறது அப்படின்னா பாச்சரேற்றம் செய்யறது இல்ல சரியா அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா சூடாக்கிய ரோ மில்க்கை தான் என்ன செய்யறது அப்படின்னா கறந்த பாலத்தான் நாங்கள் என்ன செய்யறோம் பயன்படுத்துறோம் சரியா இப்ப பாரிய அளவுல தொழிற்சாலைகள்ல உற்பத்தி செய்யற நேரம் இந்த பாச்சரேற்றிய பாலத்தான் நாங்கள் என்ன செய்யறோம் என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க அதை நாம்படுத்தி வச்சுக்கோங்க ரைட் அப்ப முதலாவது என்னது அப்படின்னா பாலை என்ன செய்யறது அப்படின்னா என்னது பாச்சரேற்றம் செய்யறது சரியா பாச்சரேற்றம் செய்த பிறகு சரியா ரைட் அதுக்கு பிறகு என்ன செய்யறது அப்படின்னா ஸ்டார்ட் அ கல்ச்சர் செய்யறது சரியா ஸ்டார்ட் அ கல்ச்சர் எங்களுக்கு தெரியும் சரியா என்னது நுண்ணங்கிகள் பூத்துறது தான் நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்ட் அ கல்ச்சர் அப்படின்னு நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா சொல்லுவோம் சரியா ரைட் அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அ கல்ச்சர் செஞ்ச பிறகு அதை நொதித்தலுக்கு ஒக்சியேற்றத்திற்கு உள்ளாக்குவாங்க அப்போ ஒக்சியேற்றத்தின் மூலமாக எங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா லாக்டிக் அசிட் என்ன செய்யணும் வரும் இங்க லாக்டிக் அசிட் வந்து இந்த பிஹெச் பெருமானத்துக்கு ஏற்ப தான் இந்த சீஸ் இந்த அந்த சுவைக்கு வந்து மாறுபடக்கூடியதாக இருக்கும் அதை பத்தி நாங்கள் பிறகு படிக்கிற நேரம் பார்ப்போம் சரியா ரைட் அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா அதை எடுத்து சரியா ரைட் என்ன செய்யறது அப்படின்னா கட் பண்றது இந்த எப்படி கட் பண்ணுவாங்க சரியா கட் பண்ணிட்டு என்ன செய்யறது அப்படின்னா அதுல உள்ள நீரை என்ன செய்யறது அப்படின்னா நீக்கிறது சரியா அப்ப நீர் வந்து பெருமளவுல இருக்கும் அந்த பெருமளவு நீரை என்ன செய்யறதுன்னா நீக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு நொதியம் வந்து சேர்ப்பாங்க அதுக்கு நாங்கள் பேசுவோம் ரெனாட் அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா பேசுவோம் RE MMET ரெனாட் அப்படின்னு சொல்றது சரியா ரெனாட் எங்க இருந்து பெறப்படுறாங்க அப்படின்னா சரியா இப்ப எப்படி இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் செஞ்ச பிறகு பால் வந்து ரெண்டு படைகளாக பிரியும் சரியா ஒரு படைக்கு நாங்கள் பேசணும் கர்ட் அப்படின்ட்டு இன்னொரு படைக்கு நாங்கள் பேசணும் வே அப்படின்ட்டு சொல்லுவோம் தயிர் தான் சொல்றது அப்ப இந்த கட்டியான பகுதிகளும்
சரியா கட்டியான பகுதியும் அடுத்து வந்து அந்த வே அப்படிங்கிறது ஒரு திரவத்தன்மையான ஒரு பகுதியும் என்ன செய்யணும் ரெண்டு பகுதிகளாக அந்த எனது நொது ஆக்சியேற்றம் செஞ்ச பிறகு ரெண்டு பகுதிகளாக அது வந்து பிரியக்கூடியதாக இருக்கும். அப்ப ரெண்டு பகுதியையும் நாங்கள் என்ன செய்யணும்னா வேறாக்கணும். இப்ப வேறாக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கொஞ்சம் வெப்பம் ஏற்றிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா இதுதான் இந்த வே சேக்கு சரியா சொல்லி என்னது ரேனாட் அப்படிங்கிற ஒரு நொதியம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சேர்ப்பாங்க. இப்ப ரேனாட் நொதியம் சேர்த்தோன்னே என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து ரெண்டு படைகளும் வேறாக்கப்படும். வேறாக்கப்பட்ட பிறகு இந்த கேர்டை என்ன செய்யறது அப்படின்னா எடுக்கிறது வெளியில சரியா கேர்டை எடுத்து என்ன செய்யறது அப்படின்னா திருப்பி அதுல நீர் இருக்கும் அந்த நீரை என்ன செய்யறது அப்படின்னா நீக்கிறது நீக்கிற நீக்கி என்ன செய்யறது அப்படின்னா அது வந்து சிறு சிறு துண்டுகளாக என்ன செய்யறது அப்படின்னா வெட்டுறது சரியா வெட்டிட்டு என்ன செய்யறது அப்படின்னா சால்ட்டிங் அதாவது என்ன செய்யறது அப்படின்னா உப்பு சேர்க்கிறது அதுக்கு 1.5% என்ன செய்வாங்க அப்படின்னா உப்பு சேர்ப்பாங்க செறிவு வந்து 1.5% இருக்கும் அப்ப அந்த உப்பு சேர்ப்பாங்க உப்பு சேர்த்த பிறகு என்ன செய்யறது அப்படின்னா அப்படியே சரியா ரைட் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இப்படி என்னது பேக் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணுவாங்க அதாவது இங்க குளிரூட்டம் செய்வாங்க ஸ்டோரேஜ்ங்கிறது குளிரூட்டம் செய்யறது குளிரூட்டம் செஞ்ச பிறகு பேக் பண்ணி என்ன செய்வாங்க மார்க்கெட்டிங் என்ன செய்யறதுனா செய்யறது இல்லையா இங்க அகற்றப்படுகிற வே வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த பாலூட்டிகளுக்கு அல்லது நாங்கள் கால்நடைகளுக்கு உணவாக என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த வேயை என்ன செய்வாங்க அப்படின்னா பயன்படுத்துவார்கள் சரியா இந்த வேல என்ன பெருமளவுல சரியா ரைட் வேல என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டீன் வந்து என்ன செய்யணும் அதிக அளவுல என்ன செய்யணும் இருக்கும் சரியா புரோட்டீன் இருக்குமாக இருந்தால் கால்நடைகளுக்கு அது ஒரு என்னது அப்படின்னா மேலதிக உணவாக நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்தும் கேர்ட்லையும் புரோட்டீன் இருக்கு ஆனா கேர்ட்ல உள்ள புரோட்டீனை விட வேல உள்ள புரோட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமானதாக என்ன செய்யணும் இருக்கும் சரியா ரைட் ஓகே அப்ப நாங்கள் அதை பத்தி படிப்போம் சரியா அப்ப நாங்கள் நடைமுறைகளுக்கு போவோம் ரைட் இப்ப பாட்கட்டியான் பாட்கட்டி தயாரிப்பானது 3 படிமுறைகளினூடாக நடைபெறும் சரியா 3 படிமுறைகள் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கிறது முதலாவது வந்து பாலில் உள்ள புரதம் திரண்டு கர்ட் உருவாதல் கர்ட் அப்படிங்கிறது தயிர் இப்ப தயிர் உருவாதல் சரியா ரெண்டாவது வந்து வே அகற்றப்படல் சரியா மூன்றாவது வந்து முதிர்ச்சி அடைய விடப்படல் அப்படின்னு 3 படிமுறைகளின் ஊடாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாச்சரை சொல்லி பாட்கட்டி தயாரிப்பானது என்ன செய்யணும் நடைபெறும் சரியா திருப்பி சொல்றேன் பாட்கட்டி தயாரிப்பான எத்தனை படிமுறை 3 படிமுறை என்னென்ன பாலியுள்ள புரதம் திறந்து கர்ட் உருவாகிறது வே அகற்றப்படுறது மூன்றாவது வந்து முதிர்ச்சி அடைய விடப்படுறது சரியா முதலாவது ஸ்டெப் என்ன செய்வாங்க அப்படின்னா பாலானது பாச்சரேற்றத்திற்கு உட்படுத்தப்படும் சரியா பாச்சரேற்றம் நடக்காட்டி என்ன செய்வாங்க அப்படின்னா ரோ மில்க பயன்படுத்துவாங்க அதாவது கறந்த பாலை என்ன செய்வாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க அப்ப உங்க உங்க கைட்ல இருக்கிறது வந்து இந்த பாச்சரேற்றிய பால் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க அப்ப நாங்க அப்படி எழுதுவோம் நீங்க மேலதிகமாக அதெல்லாம் நினை வச்சுக்கணும் சரியா ரோ மில்க்ங்கிறது அன்பாச்சரேட் மில்க் அதாவது பாச்சல் ஏற்றப்படாத பாலுக்கு தான் நாங்கள் ரோ மில்க் அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம் சரியா ரைட் ஓகே அப்ப இதுல உட்படுத்துறது அதாவது 71.7 பாகைசிக்கு 15 செகண்ட்கள் வெப்பப்படுத்தப்பட்டு 10 பாகைசியிலும் குறைந்த வெப்பநிலைக்கு மிக விரைவாக என்ன செய்யப்படுவாங்க என்ன நடக்கும் அப்படின்னா குளிர்விக்கப்படக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும் ரைட் பின் பாலானது சரியா 30 தொடக்கம் 40 பாகைசி வெப்பநிலைக்கு கொண்டு வரப்படும் ஐயா அதுக்கு பிறகு 10 பாகைச்சியிலும் குறைந்த வெப்பநிலை கொண்டு போன பிறகு என்ன செய்வாங்கன்னா திரும்ப வெப்பநிலையை அதிக என்ன செய்வாங்க அப்படின்னா 30 தொடக்கம் 40 பாகைசி வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகரிப்பாங்க அதிகரித்த பிறகு சரியா பாச்சல் முறை செய்யப்பட்ட பாலுக்கு பாக்டீரியாக்கள் என்ன செய்வாங்கன்னா சேர்ப்பாங்க இதன் போது பாலில் உள்ள லாக்டோஸ் வந்து என்ன மாறும் அப்படின்னா லாக்டிக் ஆக்சிடாக என்ன செய்யணும் மாறும் அப்ப இந்த லாக்டிக் ஆசிடாக மாறுற நேரம் இந்த pH வந்து 5.1 to 5.5 என்ன செய்யணும் இருக்கும் அப்ப சீஸ் உற்பத்தியில pH பெருமானம் கிட்டத்தட்ட 5.1 to 5.5 இந்த லாக்டிக் ஆசிட என்ன செய்வாங்க அப்படின்னா வர வச்சுக்கும் pH பெருமானம் வர வச்சுக்கும் இதை என்ன செய்வாங்கன்னா கட்டுப்படுத்துவாங்க சரியா நல்லா என்ன வச்சுக்கும் சரியா அதுக்கு பிறகு இங்க என்னென்ன பாக்டீரியாக்கள் பயன்படுத்துறாங்க சரியா லாக்டோபெசிலஸ் பல்காரிகஸ் பயன்படுத்துறாங்க அதே மாதிரி ஸ்டெப்டோகோக்கஸ் லாக்டிக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு பயன்படுத்துறாங்க அது ஸ்டெப்டோகோக்கஸ் தெர்மோஃபிலஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க 3 நுண்ணங்கிகளை என்ன செய்யறாங்க அப்படின்னா இதுல ஏதாச்சும் ஒன்னதான் பயன்படுத்தும்
சரியா மேல உள்ளது ரெண்டும் பயன்படுத்தணும் யோகர்ட் உற்பத்தியில இதுல ஏதாச்சும் ஒன்னதான் என்ன செய்வாங்க அப்படின்னா பயன்படுத்தாங்க ஒண்ணு லாக்டோபெசிலஸ் பல்காரிகஸ் பயன்படுத்தலாம் அல்லது ஸ்டெப்டோகோக்கஸ் தெர்மோபிலாக்டிக்ஸ பயன்படுத்தலாம் அது ஸ்டெப்டோகோக்கஸ் தெர்மோபிலஸ நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம் சரியா ரைட் அப்ப இது ஒவ்வொரு நுண்ணங்கிகள் பயன்படுத்துறதுக்கு ஏற்ப ஒவ்வொரு சீஸ் வகைகள் என்ன செய்வாங்கன்னா வகைப்படுத்துவாங்க இப்ப லாக்டோபெசிலஸ் பல்காரிகஸ் பயன்படுத்தினாங்கன்னா சரியா அதுக்கு வேற என்னது அதுக்கு பேர் அதை நாங்க படிப்போம் அதை சரியா அப்ப அதுக்கு சீஸ் இந்த பேர் வந்து வேற யாரும் சரியா ஸ்டெப்டோகோக்கஸ் லாக்டிக்ஸ பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் சரியா என்னது அப்படின்னா செடர் சீஸ் அப்படின்னு நாங்கள் பேசணும் இலங்கையில அதிக அளவுல தயாரிக்கிறது வந்து செடர் சிஹெச்இ டபுள் டிஇஆர் செடர் சீஸ் அதுதான் நாங்கள் அதிக அளவுல என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தணும் ஐயா அதே மாதிரி ஸ்டெப்டோகோக்கஸ் தெர்மோபிலஸ பயன்படுத்துறாங்கன்னா அதுக்கு வேற வகையான என்னது அப்படின்னா பாட்கட்டி வந்து உற்பத்தி செய்வாங்க சரியா அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான நேம் இருக்கு அப்ப நாங்கள் அதை நான் ஒவ்வொன்றா படிப்போம் இச்செயல்முறையானது ஸ்டார்ட்அப் கல்ச்சர் என அழைக்கப்படும் சரியா அப்ப அது உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட்அப் கல்ச்சர்னா என்னன்னு நுண்ணங்கிகள் புகுத்துறது தான் என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்டார்ட்அப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஐயா இங்கு பாலானது 30 நிமிடங்கள் என்ன செய்யப்படும் அப்படின்னா வைத்திருக்கப்படும் சரியா அப்ப இங்க பயன்படுத்துற பால் வந்து எவ்வளவு நேரம் வச்சிருக்காங்க அப்படின்னா 30 நிமிடங்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த ஒட்சி ஏற்றத்திற்காக நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா வச்சிருக்கிறோம் சரியா இது அதன் பின் பாலானது சிறிது வெப்பமேற்றப்படுத்தி திருப்பி என்ன செய்யறாங்க அப்படின்னா சிறிது வெப்பமேற்றி 0.2% சரியா ரெனால்ட் நொதியம் வந்து சேர்க்கிறாங்க சரியா இந்த ரெனால்ட் நொதியம் எங்க இருந்து பெறாங்க அப்படின்னு பாத்தீங்களாக்க இருந்தால் இளம் பசுவிண்ட சரியா இளம் பசு கன்று இருக்கு தானே அது இந்த இல்ல இறைப்பையில இருந்து தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த நொதியம் வந்து என்ன செய்யறாங்கன்னா பெற்றுக்கொள்றாங்க சரியா இல்லாட்டி என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த உமிழ் நீர்லயும் இந்த ரெனால்ட் நொதியம் எங்க உமிழ் நீர் இந்த இளம் பசுவிண்ட உமிழ் நீர்லயும் என்ன செய்யும் அப்படின்னா ரெனால்ட் நொதியம் வந்து இருக்கும் சரியா அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த இளம் பசு வந்து ஆரம்பத்துல என்ன செய்யாது அப்படின்னா புல் சாப்பிடாது சரியா வெறும் என்ன செய்யும் பால் மட்டும்தான் என்ன செய்யும் குடிக்கும் சரியா இப்படி பால் குடிக்கிற நேரம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பால் வந்து திரட்சி அடையும் இந்த உமிழ்நீர் அதாவது உமிழ் நீர்லையும் திரட்சி அடையும் வாய்ப்புலையும் திரட்சி அடையும் அதே மாதிரி இறைப்பையிலையும் என்ன செய்யும் திரட்சி அடைஞ்சுதான் அது வந்து சமிபாடு அடைஞ்சு என்ன செய்யும்னா போகும் சரியா பசுக்கு அதாவது இளம் பசுக்கு என்ன செய்யும்னா போகும் அப்ப அது புல்லு சாப்பிட்ட பிறகு புல்லு சாப்பிட்ட பிறகு என்ன செய்யும் அப்படின்னா இந்த ரெனால்ட் நொதியம் இருக்குதானே சரியா இந்த ரெனால்ட் நொதியம் வந்து என்ன செய்யும்னா நொதிக்காது சரியா அதுக்கு பிறகு என்ன செய்யும் அப்படின்னா ரெனால்ட் நொதியம் வந்து நொதிக்கிறது வந்து என்ன செய்யும்னா நிறுத்தப்படும் சரியா அப்ப அதனாலதான் இளம் பசு கன்றுல இருந்து இதை இறைப்பையில இருந்து இதை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சு எடுக்கிறாங்க சரியா அப்ப நல்லா நினைவச்சுக்கணும் சரியா அப்ப இங்க 0.2% ரெனால்ட் நொதியம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சேர்க்கிறாங்க சரியா அந்த ரெனால்ட் நொதியம் எங்க இருந்து பெறப்படுறாங்க அப்படின்னா இளம் பசுவிண்ட இறைப்பையில இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இதை வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க நல்லா நினைவச்சுக்கணும் சரியா அதுக்கு பிறகு இதன் போது பாலில் உள்ள புரதமானது இப்ப பால்ல இருக்கிற புரதம் அன்னைக்கு சொன்னேன் பால்ல உள்ள புரதம் வந்து என்னது கேசின் பால்ல உள்ள புரதம் வந்து என்னது கேசின் நீரில் கரைய முடியாத அளவிற்கு திரட்சி அடைகிறது அப்ப பால்ல வந்து கேசின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கரைந்த நிலையில் தான் என்ன செய்யும்னா இருக்கும் அப்ப ரெனால்ட் நொதியம் சேர்த்த பிறகு பால்ல உள்ள புரதம் வந்து என்ன செய்யும்னா திரட்சி அடையும் பாலில் உள்ள புரதம் வந்து என்ன செய்யும் திரட்சி அடையும் திரட்சி அடைந்த பாலிலிருந்து 2 பகுதிகள் வேறாக்கப்படுகிறது ஒண்ணு வந்து கர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொழுப்பு நிறைந்த பகுதியாக என்ன செய்யும்னா இருக்கும் கொழுப்பு வந்து அதிக அளவுல கர்ட்ஸ் தான் என்ன செய்யும்னா இருக்கும் அடுத்து வந்து வே அப்படின்னு சொல்லுவோம் இந்த வே வந்து என்ன செய்யும்னா புரத நிறைந்த பகுதியாக என்ன செய்யும்னா அந்த வே வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் சரியா ரைட் அதுக்கு பிறகு வே என்பது கால்நடைகளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா உணவாக என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க சரியா அது இல்லாம இந்த வேந்த ஏனைய பயன்பாடுகளை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சரியா ரைட் வேந்த ஏனைய பயன்பாடுகள் ஒண்ணு வந்து உணவு சுவையூட்டியாகவும் இந்த வேய நாங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்ல பயன்படுத்துவாங்க அதே மாதிரி ஷாம்பூலையும் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த வேய
புரதம் நிறைந்திருத்தனே அப்ப செம்பூலையும் இந்த வேயை என்ன செய்வாங்க அப்படின்னா பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரியா ரைட். அடுத்து வந்து கொம்போஸ்ட் பின், அதாவது கொம்போஸ்ட் தயாரிக்கிற அந்த பின் இருக்கு தானே, அதாவது அந்த கொள்கலன், கொள்கலன் தயாரிக்கிறதுக்கும் சரியா கொள்கலன்லையும் இந்த வேயை என்ன செய்வாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பட்டர், பட்டர் தயாரிக்கிற நேரமும் இந்த வேயை என்ன செய்வாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்லீமிங் ட்ரிங்கிங், ஸ்லீமிங் ட்ரிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு ஐயா, அதாவது அந்த ஏற்கனவே படித்தோம் சரியா, அந்த மெலிதாக்க உணவு அப்படின்னு படித்தோம் சரியா. அப்ப அதுல இந்த வேயை என்ன செய்வாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க சரியா ரைட். அந்த அதே மாதிரி மிக்ஸ், மிக்ஸ் ட்ரிங்கிங் ட்ரிங்க்ஸ், அதாவது அந்த மிக்ஸ் ட்ரிங்க்னு நீங்க குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மிக்ஸ் ட்ரிங்க்லையும் என்ன செய்வாங்கன்னா சில வேலைகளில் வேயை என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள்லையும் இந்த வேயை என்ன செய்வாங்க அப்படின்னா பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் சரியா. அப்ப இதுதான் வேயின் ஏனைய தொழில் என்னது பயன்பாடுகளாக இருக்கும் சரியா. அப்ப இந்த நாங்க குடுத்துருக்கோம் என்னது வேயை வந்து கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுத்துறாங்க. மாத்தாமன் அப்பா மாத்தல நானே, இது வந்து கர்ட் சரியா. கர்ட் ஆனது துண்டுகளாக வெட்டப்பட்டு சரியா செறிவாக்கப்பட்டு ஐந்து உண்டு தொடக்கம் 5% சரியா, உண்டு தொடக்கம் 5% உண்டு தொடக்கம் 5% உப்பு சேர்க்கப்பட்டு மெதுவான பாக்டீரியா வளர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு முதிர்ச்சி அடைய விடப்படுகிறது சரியா. இதுதான் கடைசி ஸ்டெப்ஸ் சரியா. அப்ப கர்டானது சிறு சிறு துண்டுகளாக வெட்டுறாங்க, வெட்டின பிறகு செறிவாக்குறாங்க, செறிவாக்குன பிறகு உண்டு தொடக்கம் 5% உப்பு சேர்க்கிறாங்க சரியா. உப்பு சேர்த்து மெதுவான பாக்டீரியா வளர்ச்சிக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா உட்படுத்துறாங்க சரியா. உட்படுத்தி என்ன செய்யறதா முதிர்ச்சி அடைய விடப்படுது. ஏன் இந்த மெதுவான பாக்டீரியா பாக்டீரியா வளர்ச்சி அப்படின்னா இதன் போதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா சரியா, என்னது பாட்கட்டிக்கு சுவை வந்து பெறப்படக்கூடியதா, சுவையூட்டக்கூடியதா இந்த மெதுவான சரியா பாக்டீரியாவோட வளர்ச்சி காரணமாகத்தான் இந்த சீஸ் வந்து சுவையூட்டப்படுகிறது சரியா ரைட். அதுக்கு மேலதிகமாக உப்பு சேர்க்கிறது கூடாகும், இங்க வந்து என்ன செய்யறது அப்படின்னா சுவையூட்டம் நடைபெறுகிறது சரியா. அப்ப இந்த முதிர்ச்சி அடைய விடுறது வந்து சில மாதங்கள் தொடக்கம் சில வருடங்கள் வச்சுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா எடுக்கலாம் சரியா. அப்ப அது வந்து சீஸ் த தன்மையை பொறுத்து, சீஸ் இந்த உற்பத்தியின் தன்மையை பொறுத்து அது வந்து வேறுபடக்கூடியதாக இருக்கும். சில மாதங்கள் வச்சுக்கும் வச்சிருக்கலாம், சீஸா வச்சிருந்து முதிர்ச்சி அடைஞ்ச விடுறது ஏஜிங்னு சொல்லுவோம், முதிர்ச்சி அடைய விடப்பட்டு அதுக்கு பிறகு அதை வந்து விற்பனைக்கு விடலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம் சில வருடங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதை வச்சிருக்க கூடியதாக என்ன செய்யலாம் இருக்கு. பாக்டீரியா வளர்ச்சியினால் பாட்கட்டியின் மன விருத்தி அடைந்து பாட்கட்டி இலகுவில் சமிபாடடையும் நிலைக்கு என்ன செய்யறது அப்படின்னா மாறும் சரியா. இப்ப பாட்கட்டி வந்து இலகுல என்ன செய்யலாம் நம்ம உடல்ல சமிபாடு அடையக்கூடியதாக இருக்கும். அந்த சிறு பிள்ளைகளுக்கு பாட்கட்டி சீப்ஸ் வந்து அதிக அளவுல கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து இலகுல என்ன செய்யணும் சமிபாடு அடைந்து உடலுக்கு தேவையான சக்தியை வழங்கக்கூடியதாக இருக்கும் சரியா. பாக்டீரியாவின் வளர்ச்சி வந்து எதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன், மனம், மனமும் சுவையும் ஊற்றுறதுக்காக அதனால பாக்டீரியா வந்து மெதுவான வளர்ச்சிக்கு உட்படுத்துறாங்க சரியா. அது பின் பாட்கட்டியானது என்ன செய்யணும் பொதியாக்களுக்கு அனுப்பக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும் சரியா. இதுதான் என்ன செய்யறது அப்படின்னா சீஸ் தயாரிக்கிறது, தயாரிப்பு இப்படித்தான் நடைபெறுகிறது. இதுதான் என்னது அப்படின்னா சீஸ் தயாரிப்பு சரியா ரைட். சீஸ் தயாரிப்புல அடுத்து பார்த்தோமா இருந்தா சீஸ்ட வகைகள், இதுக்கு நாங்கள் பேசுறோம் செதர் சீஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இந்த செதர் சீஸ் தயாரிக்கிறதுக்கு நாங்கள் லெக்டோபெசிலஸ் லாக்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை நாங்கள் இதுக்கு பயன்படுத்துகிறோம் சரியா. லெக்டோபெசிலஸ் லாக்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை நாங்கள் இதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம் சரியா ரைட். அப்ப அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, லெக்டோபெசிலஸ் லாக்டிக்ஸ் சரியா ரைட். தமிழ்ல என்ன எழுதி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு கேட்க மாட்டாங்க இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சரியா. இது வந்து மஞ்சளா இருக்கு, அப்புறம் இங்க விற்கிற செட்டர் சீஸ் வந்து வெள்ளையா இருக்கும், கலரிங் சேர்த்துருக்காங்க வேற ஒண்ணும் இல்லை ரைட். அப்பதான் செட்டர் சீஸ் அப்படின்னு சொல்றது ரைட். அது வந்து ஸ்விஸ் சீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஐயா, இது வந்து விலை கூட ஸ்விஸ் சீஸ் சரியா ரைட். இது வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த துவாரம் துவாரம் மாதிரி இருக்கும் சரியா, தான் ஸ்விஸ் சீஸ் சொல்றது. இதை பயன்படுத்துறதுக்காக
இதை உற்பத்தி செய்யறதுக்காக ஸ்டெப்டோகோக்கஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணங்கியை என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸ்டெப்டோகோக்கஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணங்கி, அதாவது என்னது பாக்டீரியாவை சேர்ப்பாங்க. சரியா? ஸ்டெப்டோகோக்கஸ் பல்காரிகஸ் ஆர்க்கலாம், ஸ்டெப்டோகோக்கஸ் தெர்மோஃபிலஸ் ஆர்க்கலாம், பொதுவாக ஸ்டெப்டோகோக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை இதுக்காக சேர்ப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பாக்டீரியா இருக்கு, அதுக்கு பேர் வந்து ப்ரோபினோய் பாக்டீரியா. ப்ரோபினோய் பாக்டீரியாவும் இதுக்கு வந்து சேர்ப்பாங்க. PROPINOIC ப்ரோபினோயிக் பாக்டீரியா அப்படின்னு இதுக்கு பயன்படுத்துவாங்க. திருப்பி சொல்றேன், PROPINOIC ப்ரோபினோயிக் பாக்டீரியாவை இதுக்கு ஸ்விஸ் சீஸுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸ்விஸ் சீஸ் அப்படின்னு சொல்றது ரைட். அடுத்து இன்னொன்று, இதுக்கு நாங்கள் பேசுவோம் இட்டாலியன் சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது என்ன வேறுபடும் அப்படின்னா, இது என்னது அப்படின்னா அந்த லேயர்ஸ், அதாவது இந்த தன்மை, கடினத்தன்மை, மென்மையான தன்மை, அதுதான் என்ன செய்யணும் இதுல வேறுபடக்கூடியதாக இருக்கும். சரியா? இது வந்து இட்டாலியன் சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இட்டாலியன் சீஸ் தயாரிக்கிறதுக்கும் நாங்கள் ஸ்டெப்டோகோக்கஸ் வகைகளை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இட்டாலியன் சீஸ்க்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து கம்ஃபர்ட் சீஸ். சரியா? இது வந்து ரொம்ப கொஞ்சம் கடினத்தன்மை கூர்ந்ததாக இருக்கும் கம்ஃபர்ட். சரியா? கம்ஃபர்ட் சீஸ் அப்படின்னு சொல்றது. இதுவும் இதுக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த லெக்டோ ஸ்டெப்டோகோக்கஸ் இனங்களை இதுக்காகவும் என்ன செய்வாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க. ரைட். இப்ப பாலை என்ன செய்யறாங்க அப்படின்னா ரைட், என்ன செய்யறது, பாலை ஒன்று நன்றாக கலக்கிட்டு அதை என்ன செய்யணும், பாயில் பண்றாங்க. சரியா? என்னது வெப்பப்படுத்துறாங்க. ஏன் வெப்பப்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு விளங்கும். வெப்பப்படுத்துறதுக்கான காரணம் அதுல உள்ள நுண்ணங்கிகளை அழிக்கிறது, அது பிறகு கூல் பண்றாங்க. 35 பாயசிக்கு என்ன குளிரது. ரைட். ஓகே. சரியா? ஸ்லீசிங் அப்படின்னு ஒன்று, ஸ்லைசிங் செய்கிறாங்க. ஸ்லைசிங் செய்யறதுக்கான காரணம் வந்து என்னது அப்படின்னா, நுண்ணங்கிகள்ட அதை பாலை என்ன செய்யறது அப்படின்னா, அப்படி அந்த வெப்பமடைய செஞ்ச பிறகு என்ன செய்யணும், ஓரளவு திண்மமாக மாறி இருக்கும். சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா ஸ்லைசிங் செய்வாங்க. இப்போ ஸ்லைசிங் செஞ்சா என்ன செய்யணும், பால் வந்து பால் கட், அதாவது அந்த திண்மம் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வேறாக்க முடியும். வேறாக்கினா என்ன நடக்கும் அப்படின்னா, பாலுண்ட அதாவது நொதித்தல் வேகம் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்லைசிங் செய்யறாங்க. சரியா? வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசோண்டல். சரியா? குறுக்காம வெட்டுறாங்க, நெடுக்காம என்ன செய்யறாங்க அப்படின்னா வெட்டுறாங்க. சரியா? ரைட். ஓகே. வேற ஒண்ணும் இல்லாது. சரியா? ரைட். அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்டிங் கல்ச்சர் எல்லாம் செஞ்ச பிறகு என்ன செய்யணும், ஸ்லைஸ் பண்றாங்க. ஸ்லைஸ் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு எடுக்கிறாங்க. என்ன என்னதுக்கு அப்படின்னா, அதை மீண்டும் என்ன செய்யறது அப்படின்னா, அந்த தரத்தை பேண்டதுக்காக தான் அப்படி என்ன செய்யறாங்க. சரியா? திரு மத்த பக்கம் பரட்டி போடுறாங்க, அதுக்கு பிறகு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு எடுக்கிறாங்க. அப்படின்னா பாத்தீங்க, அதுதான் தரத்தை பேண்டதுக்காக தான் அப்படி என்ன செய்யறாங்க அப்படின்னா செய்யறாங்க. சரியா? ரைட். நான் இதான் கட் பண்றது. இந்த சால்ட் பண்றாங்க, சால்டிங். பாக்ஸ் பண்றாங்க. அதுக்கு மேல பாக்ஸ் பண்ணிட்டு ரேப்பிங் கிளாத், அதாவது என்ன துணியால என்ன செய்யறாங்க அப்படின்னா மூடுறாங்க. அதுக்கான காரணம் வந்து, இங்க ஒவ்வொரு தொழிற்சாலையில ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க.
இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா குளோத்ல ஏன் மூடுறாங்க அப்படின்னா அதுல உள்ள என்னது அப்படின்னா நீர் அகற்றதுக்காக தான் அந்த குளோத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா மூடுறாங்க. சரியா பாருங்க என்ன செய்யறாங்க, பிரஷர் பண்றாங்க. பிரஷர் பண்றது உண்டாக அதுல உள்ள நீர் வந்து அகற்றப்படக்கூடியதாக இருக்கும். அன்வான்ட் வாட்டர் ரிமூவிங் பிறகு அது பிளாஸ்டிக் பேக்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா போடுறோம், பத்து டேப் பண்றோம். அதுக்கு பிறகு கோல்ட் ஸ்டோரேஜுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா அனுப்புறோம். ஏஜிங் பண்றதுக்கு அதாவது முதிர விடுறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா அனுப்புறோம். த்ரீ டு சிக்ஸ் மந்த் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இதை வந்து வச்சிருப்பாங்க. சரியா ரைட் ஓகே. இப்போ இது வந்து இதுதான் என்னது அப்படின்னா சீஸ் தயாரிக்கிற ஒரு முறையாக என்ன செய்யணும் இருக்கும் ரைட்.